con chile. Vámonos, vámonos, vámonos. Comadre, rángata. Sería. Yo ahora estoy. Oli, venga. A ver, mundi, América, el murillo de la mano. Dale, no tomo. Ahora le mandé chelingo con pacata de la barra. அதே போல நண்பர் பிரசன்னாந்திரகுமார் அவர்களும் எங்களை பொறுத்தளவிலே தெலோ இயக்கத்தை பொறுத்தளவிலே
ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் என்றது அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் விட்டுக் கொடுப்புகளுக்கு மத்தியிலே தமிழினத்தினுடைய ஒற்றுமை காக்கப்பட வேண்டியது என்பதுதான் மக்களுடைய பெருவிருப்பம். இந்த இனப்பிரச்சனை தீரும் பெறையாவது. அதற்கு பின்னர் நீங்கள் பத்து கட்சியாக போனாலும் அதுக்கு ஒரு போச்சல் நாங்கள் சொல்லவில்லை, போனாலும் பரவாயில்லை. இந்த நெருக்கடியான கட்டத்திலே நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற மக்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இவ்வளவு காலம் இந்த போராட்டத்திலே ஆயுத போராட்டம், அஹிம்சை போராட்டம் என்று பல்வேறு ராஜதந்திர போராட்டங்களுடைய விளைவாக இன்றைக்கு சர்வதேசத்திலே சென்றிருக்கிறது. சர்வதேச சுதந்திர சர்வதேச நீதி விசாரணை தேவை. அதை போல அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு அரசியல் தீர்வு தேவை என்ற ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே எதிர்பாராத விதமாக ஒரு ஆட்சி மாற்றம் வந்த காரணம்தான் இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தோம். இருந்தாலும் இந்த நாட்டில் அந்த ஆட்சி மாற்றத்தின் தன்மையை அனுபவிக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அந்த நிலைக்கு நாங்கள் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது வருகின்ற பொது தேர்தலிலே தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் யார் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். என்றென்றும் அது 2010 தேர்தலாக இருந்தால் என்ன, 2012 நடைபெற்ற மாகாண சபை தேர்தலாக இருந்தால் என்ன, அதன் பின் நடைபெற்ற யாழ்ப்பாணத்திலே வடக்கில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தல் என்ன, உள்ளூராட்சி தேர்தல் என்ன, எல்லாவற்றிலும் அந்தந்த நேரத்திலே இருந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எமது ஏக தலைமைத்துவம் என்பதை மறக்காமல் எங்களுக்கு வழங்கியவர்கள் நீங்கள் என்பதை நாங்களும் மறக்கவில்லை, நீங்களும் எங்களை மறக்கவில்லை என்பதை இந்த உதாரணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆன காரணத்தினால் வரப்போகின்ற தேர்தல் ஒரு சோதனை காலம், ஒரு சோதனை காலம். அடாவடி தளத்திலே இருந்து அடிமை தளத்திலே இருந்து இந்த கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மீட்கப்பட்ட நாம் ஆட்சி மாற்றத்தின் முன் ஆட்சி மாற்றத்தின் போது ஒரு நல்ல நிலைமையை அடையலாம் என்று எதிர்பார்ப்பிலே இருந்த நாம் மீண்டும் ஒரு தடவை தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். சர்வதேசம் அதை எதிர்பார்த்து இருந்தது. மீண்டும் ஒரு தடவை சர்வதேசம் தமிழர்களின் பார்வை எங்கே இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக மீண்டும் ஒரு தடவை அதை பார்ப்பதற்கு இருக்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் வீட்டுக்கனுப்ப வேண்டும் என்றபடியினால் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு நாங்கள் வந்தோம். அதற்காக யுஎம்பி ஐக்கிய தேசிய கட்சி நல்லதை செய்யும் என்று எதிர்பார்த்து வரவில்லை. நாங்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும். நாங்கள் எதிர்க்க கடந்த பல காலமாக இந்த நாட்டில் ஆட்சி புரிந்த பெரும்பான்மை இனத்தின், பெரும்பான்மை இனம் என்று அல்ல, சிங்கள இனத்தின் கட்சியாக விழுந்து கொண்டிருக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சியாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாலும் அவர்கள் ஒன்று சேர்ந்த கட்சிகளாலும் ஏமாற்றப்பட்டவர்கள் என்ற நிதியில் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வரப்போகின்ற ஒரு தேர்தல் இந்த நாட்டிலே தமிழினத்திற்கு கடும் துரோகம் செய்த ஆட்சியாளர்களை மாற்றுவதற்காக அந்த தேர்தலில் நாங்கள் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரித்தோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் பூரண ஆதரவை தெரிவித்து ஆட்சியை மாற்றி அமைத்திருப்போம். ஆட்சி மாற்றி அமைத்தது என்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்க கட்சி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் அரசாங்கத்திற்கு நல்ல விடயத்திற்கு ஆதரவு கொடுப்போம். ஏனென்றால் சரித்திரத்திலே நாங்கள் எந்த வரவு செலவு திட்டத்தையும் ஆதரிக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தான் இடையிலே கொண்டு வந்த போது நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். மாகாண சபையிலும் கூட, கிழக்கு மாகாண சபையில் இறுதியாக வந்த வரவு செலவு திட்டம் தான் எங்களால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவர்கள் இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள் இடையே இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் அந்த ஆதரவை நாங்கள் வழங்கினோம்.
ஆனால் தற்போதைய அரசாங்கம், தற்போதைய அரசாங்கம் கூட நியாயமான முறையில் தங்கள் 100 நாளைக்குள்ளே தானும் தான் எங்கள் இடம் சார்ந்து முக்கியமான வேலை திட்டத்தை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக எங்கள் இளைஞர்கள் இன்றும் சிறையிலே வாடுகின்றார்கள், அவர்கள் விடுதலை செய்யவில்லை. நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு சுதந்திர தின நிகழ்வில் தமிழ் பேசும் மக்களால், தமிழ் பேசும் மக்கள் வாக்களியாவிட்டால் அவர் ஜனாதிபதியாக வந்திருக்க முடியாது. மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதனால் அவர் சுதந்திர தினத்தில் ஒரு சிறிதளவாவது எங்களது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வார் என்று எதிர்பார்த்தோம். அதிலும் நாங்கள் ஏமாற்றம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேசியாளர்களுக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என்பதை அவர்கள் பரிசீலிக்க வேண்டிய வரலாறாக இருக்கிறோம். ஆகவே இந்த இவர்கள் நினைக்கின்றார்கள், அமைச்சர் மமீர் அலி போன்றவர்கள் நினைக்கின்றார்கள், தாங்கள் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு எங்கள் கிழக்கு மாகாண சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடன் கிழக்கு மாகாண சபை இருக்கின்ற காரணத்தினால் அந்த வசதியை பாவித்து தாங்கள் தங்களுக்கு நினைத்தால் போல் காணிகளை பெறலாம் என்கின்ற மாநில இருக்கின்றது. இதை அனுமதிக்க முடியாது. அவ்வாறான ஒரு நிகழ்வு வருமாக இருந்தால், தொடர்ச்சியாக இந்த காணி அபகரிப்பு வருமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய நிலையும் ஏற்படும். எதிர்காலத்தில் எங்கள் கிழக்கு மாகாண சபையில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இந்த முஸ்லீம் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி செய்வதா இல்லையா என்பதை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களுக்கான காணி அபகரிப்பு தொடர்பாக எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். இந்த விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும், இங்கே இருக்கின்ற மக்களும் இதை அறிந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தால் நாங்கள் இந்த விடயம் ஆதரவை தெரிவிப்பவர்களாக வந்திருக்கின்றோம். ஆனால் என்ன நடந்திருக்கிறது, நாங்கள் கேட்ட கோரிக்கைகள், ஜனாதிபதி நல்லவராக இருக்கலாம், ஆனால் ஜனாதிபதி நல்லவராக இருக்கின்ற போது இனத்தை கக்குகின்றவர்கள் இன்னும் தென்னிலங்கையிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் ஓரங்கட்டுவதற்குமாக இன்றைக்கு தென்னிலங்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பல உதாரணங்களை சொன்னார்கள் உங்களுடைய ஐயாவர்கள். ஒரு அற்ப எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுப்பதற்கு எப்படி எதிர்ப்பு? இன்றைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தினேஷ் குணவர்த்தனா போன்றவர்கள் விடுதலை புலிகளின் வாரிசுகள் என்றுதான் சொல்லுகிறார். இன சுயசத்தை தான் கற்றுகிறார். அவர்களுக்குத்தான் இந்த அரசு கன விடயங்களை செய்து என்று சொல்கிறார். ஆனால் ஒன்றுமே செய்யவில்லை. இன்றைக்கு இராணுவம் தன்னுடைய நிலங்களை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் நிலங்களை கொடுத்த என்று சொல்லி சும்மா சொல்லி கொண்டே இருக்கிறார். ஜனாதிபதி நல்லவர் தான், அவர் அவருடைய சிந்தனை நல்லதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இனத்துவேசிகள் இனவாதிகள் ஒன்று கடைசி மட்டும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேசத்திற்கு உணர்த்துகின்ற வகையிலே இன்றைக்கு செயற்பாடுகள் நடந்திருக்கிறது. நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரித்த அடிப்படை அதையும் சொன்னது போல நான் முதல் சொன்ன விடயத்துக்கு வருகிறேன். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய அந்த சக்தியாக மாறுகின்ற நிலையிலே யாரும் முன்வராத தேசியத்தை நேசித்தவன் வந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் செத்துருக்கான், இன்றைக்கு எத்தனை பேர் 4வது மாடிக்கு போயிருக்கான். இன்றைக்கும் நாளைக்கும் நாளண்டைக்கும் என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சனம் செய்பவர்கள் கனவேர் உழைத்திருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படித்தான் இந்த அரசாங்கத்தோடு சோரம் போய்விட்டது. ஒரு சில பேற்ற தனிப்பட்ட கருத்துக்கள் தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் பலகீனமாக்கார். ஆகவே அந்த தனிப்பட்டவர்களின் சில கருத்துக்களை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்கின்ற அது சோரம் போய்விட்டது இந்த அரசாங்கத்தோடு சொல்லுகின்றவர்கள் இன்றைக்கு தேர்தலிலே தங்களுடைய வாக்குகளை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு எல்லா இடத்திலையும் களம் அமைக்கிறார். அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய மக்களை விலை பேச நினைத்தால், எங்களுடைய மக்களின் அந்த அபிலாசைகளை எல்லாவற்றையும் மறந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலே ராஜபோக வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்திருக்க முடியும், நாங்கள் செத்திருக்க முடியாது.
ராஜபோக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். எங்களுடைய மக்களை விலை பேசி, எங்களுடைய மக்களின் உணர்வுகளை அழித்து, எங்களுடைய தேசியத்தின் தன்மையை ஒழித்து நாங்கள் இன்றைக்கு செயற்பட்டிருக்க முடியும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கும் சோரம் போகவில்லை. அந்த வாக்குகளை பிரிப்பதற்காக முடியலாம். இதுக்குள்ள தமிழ் கட்சிகளும் வந்து கொண்டு எங்களுடைய மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்காக முயற்சி செய்கிறார். அதை விட என்ன நிலவரம் என்று சொல்லி சொன்னால், அப்பொழுது முன்வர நினைக்காத பல அறிவுஜீவிகள், பல பணக்காரர்கள் இப்பொழுது தமிழ் தேசிய